வேதாந்தியவரியோ மே சந்நிதத்தாம் சதாரதி அஸ்மத்ருதரம்பராயி நமஹ. இந்த ஜிஜாசாயணத்துல இதுவரைக்கும் ரெண்டு ஸ்லோகம் சேவிச்சிருக்கோம். முதல் ஸ்லோகத்துல குருபக்ஷத்தை ஸ்பஷ்டமா மூணு பாதங்களால சாதிச்சு நாலாவது பாதத்துல சாதாரணமாக சமாதானம் சாதித்தோம். அதாவது சித்தமான விஷயங்கள்ல கூட ஞானம் உண்டாகும், அதுக்கு பல வழியாக உண்டாகும் அப்படின்னு சாதிச்ச. ரெண்டாவது ஸ்லோகத்துல குழந்தைய ஒரு பெரியவா வளர்க்கச்சே எப்படி வளர்க்கறா, எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்கறா, அது வந்து சித்தார்த்தத்திலையும் வரும் காரியார்த்தத்திலையும் வரும், நியதியை கற்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சா இது மூணாவது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது. இதுல வந்து அவ கேள்வி கேட்கிறா, சரி பொதுவா போன ஜென்மம் வந்து எடுத்தான், இப்ப இந்த ஜென்மம் எடுக்கிறான், அதனால சம்ஸ்காரம் உண்டாகிறது, அதனால அர்த்தமானது சித்திக்கிறது, அது சரியா இருக்கும். ஆனா நம்ம பிரளயத்தெல்லாம் உட்கார்ந்து இருக்க முடியும். இப்போ இந்த சதுர்யுகம் இப்ப கலியுகம் முடிஞ்சதுன்னாக்கா பிரளயம் வந்துடும், பிரளயம் வந்துருச்சுன்னாக்கா எல்லாம் சூக்ம தசையும் அடங்கிடும். அந்த சமயத்துல இவனுக்கு ஞானம் எப்படி வரும்? ஏன்னா எல்லாமே போயிடுறதே, எல்லாமே போயிட்டு சம்ஸ்காரம்ன்றது என்னது? ஒருத்தன் தன் உடம்போட சேர்ந்து இருக்கிற அப்போ வர ஞானம் தானே சம்ஸ்காரம்ன்றது. மனசுக்குள்ள பழைய ஞாபகங்கள்லாம் வாசனைகள்லாம் வர்றது அப்படின்னு சொல்லணும். அது இந்த வரிய உடம்பு ஸ்தூல காயத்தோட இருக்கலாம், அல்லது சூக்ம காயத்தோட இருக்கலாம், ஏதோ ஒண்ணு இப்படி இருந்தாதானே அந்த சம்ஸ்காரம் உண்டாகும். ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனுக்கு எப்படி அதான் அந்த பிள்ளைகள் எல்லாம் போயிடுறதோ எல்லாம் அழிஞ்சது, பகவானும் நிச்சயசூரிகளும் முக்தால மக்கள் இருக்கா, மீது எல்லாம் சூக்ம தசையில இருக்கு அப்படின்னா நமக்கு தாமஸ் இருக்கோம். அப்போ இந்த ஜீவனுக்கு சரீரன்றதே கிடையாது, அதே மாதிரி இந்திரியங்களும் அவனுக்கு கிடையாது. எதுவுமே இல்லாமல் பாருங்க, எதுவுமே இல்லாமல் ஒரு ஒரே பாஷாண கல்பம் ஒரு கல் மாதிரி அத்தியாவசிய சுயமா இருப்பான். அதாவது ஞானம் வேலை செய்யாது, பெருமாளோட சூக்ஷமா ஒற்றின் இருப்பான். அவனுக்கு எப்படி ஞானம் வரும்? ஏன்னா தயாசிரகத்துல ஏற்கனவே சொன்னான்னு தெரியல, சுவாமி சாய்க்கிறார், ஆஸ்ருஷ்டி சந்ததானாம் அபராதானாம் நிரோதனீ ஜெகதா பத்மா சகாய தருணே பதிசங்கர கேலி மாதரதி. ஆஸ்ருஷ்டி சந்ததானம், சிருஷ்டி ஆரம்பிச்சது இல்லையா, அதுலேருந்து ஆரம்பிச்சு இவன் என்ன பண்றானா, ஒவ்வொரு ஜென்மாவும் கொடுத்துட்டே இருக்கான். நமக்கு எத்தனை கொடுத்தாலும் நாம் என்ன பண்றோம், அவன் அத்தனை ஜென்மாவை கொடுத்து உடம்பை கொடுத்து சாஸ்திரங்களை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து நம்மளை ரட்சிச்சுட்டு இருக்கான். ஆனால் நாமளோ தவறே பண்ணிட்டு இருக்கோம், பாபங்களையே அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். அந்த சமயத்துல அவ பெருமாளுக்கு ரொம்ப கோபம் வருதான், அதனால தயாதேவி என்ன பண்ணாலும் இவ ரொம்ப பண்ணிடுவா, தப்பு பண்ணிட்டே இருக்கா, இன்னும் பண்ண பண்ண இன்னும் மோசமா பண்ணுவா, நம்ம அவகாசம் இன்னும் தப்பு தான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு பிரளயத்தை கொண்டு வந்துருவோ அப்படின்ட்டு பெருமாளுக்கு ஒரு சிபாரசு பண்ணிடுவாராம். ஒரு குழந்தை விளையாடிண்டே இருக்கு, அந்த குழந்தைய கூப்பிடு கூட்டு கூட்டு பார்க்கிற தயார் வரமாட்டேங்கிறது, அந்த குழந்தை இழுத்து ஒரு அற அலஞ்சி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை இறுதி படுக்க வைக்கிறான். குழந்தை அழுதுண்டே தூக்கி போயிருக்கு. ஏன் இவ அடிச்சா? அவளுக்கு தன் குழந்தைய அடிக்கணும்னு அவளுக்கு ஆசை அது கிடையாது. அந்த குழந்தையானது இன்னும் வெயில்ல விளையாடு விளையாடு உடம்பு கஷ்டப்பட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பயம். இவளுக்கு கஷ்டப்பட்டுருக்குன்னா அந்த குழந்தை தான் அனுபவிக்கணும், இவா எவ்வளவுதான் வைத்தியம் பார்த்தோம், அதனால அந்த குழந்தைய ரட்சிச்சு உள்ள வந்து படுத்துக்க வச்சு பூங்கட்டா இல்லையா. அந்த மாதிரியாக தயாதேவி என்ன பண்றாளா, நம்ம எல்லாம் ரொம்ப பாபம் பண்ணிட்டு இருக்கோம், அதனால இந்த இது சிருஷ்டியை நிறுத்திட்டு பிரளயத்தை கொண்டு வந்துட்டாலாம். பிரதிசஞ்சர கேலி மாத்திரத்து, பிரதிசஞ்சரம்னாக்க பிரளயம், அந்த பிரளயங்கிற கேலி விளையாட்டு அதை ஆரம்பிச்சுருவியே நீ, அதை நடத்துற நீ. கொஞ்ச நாள் ஆகுது, இந்த குழந்தை நல்லா தூங்குறது, ரெண்டு மணி நேரம் அடிக்க போட்டா மாதிரி தூங்குறது, நேற்று நிறுத்த தூங்கிட்டு அசி குழந்தைக்கு, ஆனாலும் எழுந்திருக்கல. அந்த சமயத்துல அந்த அடித்த தூங்கு பண்ண தாயார் என்ன பண்றா தெரியுமா, சுகோஷமா பாலோ ஏதோ எடுத்து வச்சிருந்து
குழந்தைய கரெக்டா சமாதானப்படுத்தி எடுத்து, ஏன்னா குழந்தைகள் இருந்தாலும் அந்த அழகு பூக்கூடாதுன்னுட்டு குழந்தைய சுகமா கட்டி எழுப்பி அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துறாங்க. ஏன்னா அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாதே அப்படின்னுட்டு. அத மாதிரி அது அபிசிஷ்டான் கலையே ஜந்து நவலோக்கு ஜாத நிர்வேதா கரண கலையே பரயோகம் இதரதிநாத கருணேத்தம். அச்சுது அபிசிஷ்டம், ஒண்ணுமே இல்லாம அச்சுன்னு அச்சேதனம். சரீரம் இந்திரியம் இவைகள்லாம் சேராம வெறும கல்லு மாதிரி இருக்கு இந்த ஜீவன். அதை பார்த்த உடனே ஜந்துவன் அவ்வளோச்சு அதெல்லாம் பார்த்துட்டு ஜாத நிறைவேதா கருணைக்கே ஒரு கருணை வந்துருப்பான். இவ இவ்வளவு கஷ்டப்படுறதுன்னு இருந்தோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்டப்பட்டு அவ என்ன பண்றானாக்கா கரண கலையபர யோகம் இதரத்தை விஷதீகரணம் ஆகுறேன். கரணம் இந்திரியம் என்ன, கலைபரம் தேகம் என்ன, இவைகள்லாம் சேர்த்து விடுறா. இதுதான் ஜீவனுக்கு சிருஷ்டின்னு பேர். இது சேர்த்து விட்டாதான் நமக்கு மனசுல வாசனைகள் வரும், சம்ஸ்காரங்கள் வரும், அதனடியாக நமக்கு எல்லா பிரவர்த்திகளும் உண்டாகும். இப்ப அதுவே இல்லாம இருந்ததுனாக்க என்ன வரும்? ஆக பிரளயத செய்த இவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஒண்ணுமே இல்லாதவனுக்கு எப்படி நூறுவாட்டு சிருஷ்டி பண்ணச்சு? இவனுக்கு எப்படி வந்தது? இவனுக்கு எப்படி ஞானம் வந்தது? எப்படி வாசனை வந்தது? இதெல்லாம் வரவே வராது. இந்த மாதிரிலாம் கேள்வி வந்ததுன்னாக்க அதுக்கு சமாதானம் சாதிக்கிறேன். இந்த சம்சாரம் அப்படிங்கிறது என்னைக்குமே அனாதி. இதுதான் ஆரம்பம், இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லவே முடியாது. அனாதி ஆதியே இல்லாதது, ஆதி இல்லாத ஒரு சம்சாரம், ஆதி இல்லாத கர்மாக்கள். முதல்ல கோழி உண்டாச்சா அல்லது முட்டை உண்டாச்சா? கோழிலேருந்து முட்டை வரும், முட்டையிலேருந்து கோழி வரும். இது எது முதல்ல உண்டாச்சு? எது முதல்ல உண்டாச்சு? கோழி உண்டாச்சா அல்லது முட்டை உண்டாச்சா? எது உண்டாச்சுன்னு என்ன சொல்ல முடியும்? ஏன்னா இது அனாதி. இந்த அனாதியான விஷயத்துல இதுதான் முதல்ல உண்டாச்சு அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால இந்த இடத்துல அனாதியான சம்சாரமா போயிடவே எப்பொழுதும் நாம பண்ற கர்மாக்கள்லாம் சஞ்சிதமா இருக்கு. கர்மாக்கள் சஞ்சிதம்னாக்க அதனுடைய வாசனை சம்ஸ்காரம் அதுவும் சஞ்சிதமா இருக்கு, அதுவும் சஞ்சிதமா இருக்கு. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்க. கொஞ்சம் நல்லா தூங்குறான், தூங்குற சமயத்துல அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான். அவன் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான். அப்ப நமக்கு ஞாபகமே இருக்கிறது இல்லை, எங்க தூங்குறோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதுவும் நமக்கு தெரியல. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்துக்கிறான். எழுந்துனவுடனே மங்க மங்கலம் பார்க்கிறான். அவனுங்க வளங்க பார்த்துட்டு கொஞ்ச நாள் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் தருகிறோம் இல்லையோ, பழைய வாசனைகள் எல்லாம் வர்றதோ இல்லையோ. தூங்குறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? நமக்கு கர்மாக்கள் இருந்ததே, நாமெல்லாம் என்ன பண்ணினோம், என்ன சாப்பிட்டோம், எந்த ஊர்ல இருக்கோம், எந்த சில வரையும் நமக்கு அந்த தூக்க கழகத்துல நம்ம எங்க படுத்துட்டு இருக்கோம்னு தெரியாது. ஆனா இருந்த ஒண்ணு எல்லாம் ஞாபகம் வருது இல்லையோ. இப்படியே இது தூக்கம். அதுக்கப்புறம் ஒரு ஜென்மா எடுத்துன்னு போங்க, இந்த யுகம் எடுத்துன்னு போங்க, சதுர யுகம் எடுத்துன்னு போங்க, கல்பம் எடுத்துன்னு போங்க, இப்படியே போனாக்கா பிரளயம். அந்த பழைய காலத்திலையும் நம்முடைய கர்மாக்கள் தான் இருந்தது. அந்த கர்மாக்கள் வரவே தான் எல்லா சிருஷ்டியிலையும் பாருங்க, எல்லா பிராணிகளும் அதனுடைய தர்மத்தை அது பண்ணிட்டுதான் இருக்கு. நாம மனுஷியாளுன மனுஷியாளுன்றது பேசுறோம், இதை நாம பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அதே வேற மிருகமா இருந்தா அது பேசுறது இல்லை, சில பறவைகளை பேச வைக்கிறோம். இப்படி எல்லாம் பண்றோம் இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன மூல காரணம் அப்படின்னாக்கா சம்ஸ்காரம் தான். இது அனாதியான சம்சாரத்துல அனாதியான கர்மாக்கள் இருக்கு, அதனாலேயே அனாதியான சம்ஸ்காரங்கள் உண்டாகின்றன. அந்த சம்ஸ்காரங்கள்னால நமக்கு எல்லாமே சரியா வரும். அது வரதுனால நமக்கு இந்த லோகத்துல ஞானம் உண்டாகிறதுன்றது சகஜமா போயிடும். இப்படி வரிசையா சாய்ச்சின் வர்ற சுவாமி இந்த ஸ்லோகத்துல இப்ப பாருங்க. சம்சாரே நாதி சித்தே முகுர் முகுர் அனுபவத சஞ்சிதா சம்ஸ்கிரியா சுயோ சம்ஸ்காரோத்போதகாஸ்ய ஸ்வயமுபநிபதந்தி அப்ரகம்ப்ய ப்ரவாஹாத் தத்தஜாதீய பேத கிரஹண சம்சிதா வ்ருத்தயஸ்தன்னிதானாம் அத்வத்யாசிஷகாதீயவஹதிஷிஷோ ஐதமர்த்தியாதிபோதம் ஐதமர்த்தியாதிபோதம். இந்த சப்தமானது
இந்த சப்தமானது இந்த வஸ்துவை குறிக்கும். இதுதான் ஐதவர்த்தியம். இதம் அர்த்தம், இது இந்த சொல், இந்த சொல் இந்த வஸ்துவை குறிக்கும் அப்படின்னு ஒரு ஞானம் வருது. இது நமக்கு சிக்ஷணம் பண்ணி வச்சிருக்கார் பெரியவா சொல்லி 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 கொடுத்து, அது அந்த கிரமத்துல நமக்கு எல்லாம் ஞானம் வர்றது. இந்த ஞானம் வர்றதுனால இதில் தோஷமே கண்டுபிடிக்க முடியாது. இப்படி வர்றதுனால குழந்தைகளுக்கு சம்ஸ்காரத்தினால எல்லாமே வந்துடுது. இப்போ என்ன கேள்வி கேட்டோம், இந்த இது பழைய காலத்துல எல்லாம் போயிடுச்சு அப்ப எப்படி வரும் அப்படின்னு கேட்டா ஆரம்பத்தில் சொல்ற சம்சாரே அனாதிசித்தே, அனாதிசித்தமான சம்சாரம், அனாதியான சம்சாரம் அது. இந்த சம்சாரத்துல அனுபவத்தக முகுகு அனுபவத்தக அனுபவிக்கிறவன் யாரு, இந்த ஜீவன். அவனுக்கு முகுகு, முகுகுன்னு அடிக்கடி எப்போதும் அனுபவிச்சுட்டே இருக்கான். அந்த ரெண்டாவது சொல்லிச்சு சுவாமி சாச்சியார், அதாவது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சொல்லல, இப்போ அப்பா பார், அம்மா பார், அக்கா பார், அத்தை பார் அப்படின்னு சொல்லி 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 கொடுக்குறோம். சப்தத்தை சொல்றோம், மனுஷியால ஆள்காட்டு இருந்தாலும் காமிச்சு கொடுக்குறோம். இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை, பலமுறை இதை மாதிரி நம்ம பண்றதுனால அமுகு அடிக்கடி பலமுறை இதை மாதிரி பண்றதுனால அந்த குழந்தைக்கு ஞானம் உண்டாகுது. அதனால முகுர் அனுபவத்தாக அதனால சம்ஸ்காரங்கள்லாம் சஞ்சிதமாகும். இத்தனை ஜென்மாக்கள்ல நாமும் சுகதுக்காரிகளும் அனுபவிச்சுட்டே இருக்கோம், எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறதுனால அது அத்தனையும் இவன் ஞானயிக்க சுரூபன். அந்த ஞானயிக்க சுரூபனானவனுக்கு தனபூத ஞானம் ஒன்று உண்டுன்னு சொல்லிருக்கும். அதாவது ஞானயிக்க சுரூபம்னா என்ன அர்த்தம், இவனுக்கு சுரூபம் ஞானம், தனக்கு தானே பிரகாசிச்சுட்டு இருக்கும். ஆனா தனபூத ஞானம் ஒன்று இருக்கு, அது என்ன பண்றதுன்னாக்கா இதுதான் கடன், இதுதான் படம், இது தாயா, இது தந்தை, இது அண்ணா, இது அக்கா, இந்த மாதிரி காமிச்சு கொடுக்கறது ஒவ்வொரு வச்சையும் நமக்கு காமிக்கும். அவனுக்கு ஜீவனுக்கு தர்மமாக குணமாக சுபாவமாக இருக்கக்கூடியது இந்த தர்மபூத ஞானம். இந்த தர்மபூத ஞானம் எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் இருக்கு. ஆனால் அந்த தொலை தசையில நமக்கு உடம்பு இல்லை, இந்திரியம் இல்லை, அதே மாதிரி உடம்பு இல்லை, இது இல்லாதனால அது வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா ஒரு அது கடன் இருக்கு, கடன் இருக்குன்னாக்க கடவுளேகமான ஞானம் வேணும். அந்த ஞானம் இருந்தா கூட கண்ணால சக்ஷர இந்திரியம், கண்ணுங்கிற இந்திரியத்தினால அதை பார்க்கணும். பார்த்து கடமகம் ஜானான், நான் கண்ணால் கடத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி இந்த ஞானம் இருக்கே நம்ம திரும்ப திரும்ப நமக்கு இந்த சம்ஸ்காரமானது சஞ்சிதமா இருக்கு, ஜன்ம ஜன்மாந்தரமாக நாம் அதை அனுபவிச்சுருக்கோம். அனுபவிக்கிற விஷயங்கள்லாம் இந்த தர்மபுர ஞானத்துல மாற்றி அப்படியே ஃபுல்லா நிரம்பி இருக்கு. அது எப்ப வெளிப்படும் அப்படின்னா நமக்கு திருப்பி ஜன்மா கிடைக்கிறது இல்லையா, இந்த உடம்பு இந்திரியங்கள் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா, அந்த சமயத்துல நமக்கு இந்த இவைகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் சம்ஸ்காரங்கள்லாம். அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சதுன்னாக்கா நமக்கு அழகாக எல்லாத்தையும் அறிஞ்சிக்க முடியும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கோசம் சொல்ற சஞ்சிதாக சம்ஸ்கிரியாசிய, ஏன்னா பழைய காலத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சுன்றான் பூர்வபக்ஷி, எதுவும் அழியல, எல்லாம் சூக்ஷமா இருக்கு. இதுதான் நம்ம சித்தாந்தம், எதுவுமே அழியல, எல்லாம் சூக்ஷமா இருக்கு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், காரியகரமாக இல்லை. காரியகரம்னா என்ன அர்த்தம், இந்திரியங்கள்லாம் இருக்கு சூக்ஷமா, ஆனா அவைகள்லாம் வேலை செய்யல. இப்ப தூங்கச்சே யாராவது நம்மளை எழுப்பினா கூட நமக்கு தெரிய மாட்டேன்றது. அப்ப என்ன அர்த்தம், இந்திரியங்கள் வேலை செய்யல. அப்ப முக்கிய பிராணன் மாத்திரம் இருந்துருக்கு, வேற ஒண்ணுமே தெரியல. அப்படி கட்டமாக நாம தூங்குறோம், அந்த சமயத்துல இந்திரியங்கள்லாம் ஓய்வெடுத்துருக்கு இல்லையா, அதனால நமக்கு எதுவும் தெரிய மாட்டேன்றது. அதே மாதிரியாகவே இந்த மோட்சத்தை செய்தியும் பிரளய செய்தியும் இந்த மாதிரிதான், அவைகள்லாம் வேலை செய்யறது இல்லை, ஆகவே நமக்கு புரிய மாட்டேங்கிறது அது அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கு பதில் சொல்ற, இதனாலதான் நமக்கு தெரியலையே தவிர்த்து அப்பொழுதும் ஞானம் இருக்கு. அப்புறம் ஒரு ஜென்மா கிடைச்சதுன்னாக்கா அப்ப சரீரம் கிடைக்கிறது, இந்திரியங்கள் கிடைக்கிறது. பாருங்க, ஒரு சாதாரண கிருமியிலேருந்து ஆரம்பிச்சு மனுஷன் பரியந்தம், அந்த மாதிரி ஒரு யானை, பெரிய யானை, இத்தனோண்டு கிருமி, ஒண்ணுமே ஞானமே அல்ப ஞானத்தை உடைய ஜென்சுக்கள்,
அற்புதமான ஞானமுடைய ஒரு ஜீவாத்மா. எப்படி எல்லாருக்கும், எல்லாருக்குமே, எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கு, தானா ஞானம் உறுதி. அதனால இந்த தோஷமே நீங்க சொல்ல முடியாது எங்க சித்தாந்தத்துல. ஏன்னா அனாதித்தமான சம்ஸ்காரத்துல எப்படி இருக்க முடியும்? இல்ல இல்ல, சம்ஸ்காரம்ன்றது ஏதோ சிலது இருக்கலாம், நிறைய இருக்குமான்னு கேட்டா நிறையதான் இருக்கு. ஏன்னா முகுர் அனுபவத்தாக ஒன்னு ரெண்டு சம்ஸ்காரத்தினால இது வந்துருமா அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கும் பதில் சொல்ற, நாங்க ஒன்னு ரெண்டு சம்ஸ்காரம் சொன்னோம். ஏன்னா ஒரு ஜீவன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்தந்த ஜீவாத்மாவை கேட்டான். ஜீவன்னா மனுஷன் நினைச்சுக்க வேண்டாம், கிருமிகள்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் தேவதைகள் பர்யந்தம் எல்லாம் ஜீவர்கள் தான். அவள்ல அவாவா அந்தந்த ஜென்மாவுக்கு ஏத்த மாதிரி, எந்த ஜென்மா நமக்கு கிடைக்கிறதோ அந்த ஜென்மாவுக்கு ஏத்த மாதிரி நமக்கு என்னென்ன வரும் அப்படின்னாக்கா சம்ஸ்காரங்கள்லாம் ஏறிண்டே போகும். இப்படி சம்ஸ்காரங்கள்லாம் நிறைய ஏறிண்டு போறதுனால ஒன்னு ரெண்டு சம்ஸ்காரங்கள் இல்லை, எல்லா விஷயத்திலும் சம்ஸ்காரம் இருக்கு. எல்லா விஷயத்திலும் அந்த சம்ஸ்கார வாசனம் இல்லை, வாசனை இல்லைன்னாக்கா நமக்கு எதுவுமே ஞானமே தோன்றவே தோன்றாது. ஆனா தோன்றதே, நமக்கு ஞானம் வர்றதே லோகத்துல பார்த்துட்டு இருக்குமே. அதனால ஒண்ணு ரெண்டு இல்லை, முழு முகுர் அனுபவம் இருக்கு. முகுர் முகுகம் அடிக்கடி நிறைய நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால இந்த அனுபவத்தின் அடிப்படையில நிறைய சம்ஸ்காரங்கள் சஞ்சிதம் நிறைய சேமிக்கப்பட்டிருக்குன்னு இருக்கும். சஞ்சிதம்னா நிறைய சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்படி சேர்த்து வச்சிருக்கனால இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள்னால நமக்கு ஞானம் வரும் அப்படிங்கிட்டு சித்தாந்தி சொல்ற. அந்த சமயத்துல அவன் கேட்கிறான், இந்த மாதிரி வந்து நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு, அந்த சம்ஸ்காரங்கள் இருந்தா கூட அதை கலப்பி விடணும் முடியும். வாசனை எப்ப வரும் அப்படின்னா, நேற்று நான் தேவதத்தனை பாசனை எழுதியில, இன்னைக்கு காலத்தாலும் திருப்பி நான் அவனை பார்த்தேன், பார்க்கத்தே எனக்கு அந்த ஞாபகம் எனக்கு கலப்பி விடுறது. நேற்று இங்கேயோ அவனை பார்த்தவன், சாயங்காலம் பார்த்தவன்ட்டு ஒரு ஸ்மிருதி வருது, ஒரு ஞானம். அந்த ஞானமானது நம்மளை தூண்டி விடுறது. தூண்டி விடுத்து என்ன தோன்றது, ஓ நேத்தி பார்த்த தேவதத்தனை தான் இப்ப நான் பார்க்கிறேன் அப்படின்னு வருது. இவன் பழைய வகையில இவனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்தது, அதுக்கு ஆனா சம்ஸ்காரங்கள்லாம் இருந்ததுன்னு நீ சொல்ற, அதை நாங்க வச்சுக்கோம். ஆயிரக்கணக்கான சம்ஸ்காரங்கள் இருக்கட்டும், ஆனால் அந்த சம்ஸ்காரங்களை தூண்டி விடுறது எது, உபோதகம் எழுப்பி விடுறது எது, அது இல்லையே அதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? சம்ஸ்காரம் உபோதகமே இல்லையே, அது இல்லாட்டாச்சா காரியமே வராது, தூண்டது எது அப்படின்னாக்கா அதுக்கு பதில் சொல்ற, நீ வந்து சம்ஸ்காரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லட்டும் இல்லையோ, அதனாலயே நீ தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அதை தூண்டி விடுற உபோதகங்கள் இருக்குதே, அந்த சம்ஸ்காரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குன்னு சொன்னோம். அந்த மாதிரி அவைகளை தூண்டி விடுகிற ஞானம் கூட பகுவா இருக்கு. அந்த பகுவா இருக்கிறதுனால நமக்கு ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா இது ஒரு சிறுங்கலா, சிறுங்கலான செங்கலி, செங்கலி மாதிரி முதல்ல அனுபவம், அப்புறம் சம்ஸ்காரங்கள் சேர்க்கப்படுவது, அந்த சம்ஸ்காரங்களை தூண்டி விடுபவர்கள், தூண்டி விட்டுறதுனா திருப்பி ஞானத்துல வருது. இது ஒரே சக்கர மாதிரி ஒன்றுண்டே இருக்கும் நமக்கு. இது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாத்துக்கும் உதாரணம் ஒன்னே ஒண்ணுதான், போன ஜென்மா இந்த ஜென்மா, அல்லது நேற்று ராத்திரி நல்லா நாலு ராத்திரியோட நல்லா பேசியிருக்கேன், காலையில் 9 மணிக்கு படுத்திருந்தேன், காத்தால தான் எழுந்திருந்தேன், அப்போ அதுக்குள்ளே கஷ்டமாயிட்டு தூங்குறேன், திருப்பி காத்தால எழுந்தேன்னாக்கா அந்த பழைய அனுபவங்கள்லாம் தோல்வி வைத்தன வருஷம் அனுபவிச்சது, அது அத்தனை வரிசையாக ஞாபகம் வருதே, ஞாபகம் வரிசை எனக்கு அந்த ஞானத்தை தூண்டி விட்டது எது, அந்த சம்ஸ்காரத்தை தூண்டி விட்டு எல்லா செயலையும் எனக்கு சொல்ல வந்தது எப்படி, எதனால் எனக்கு வந்தது? நான் 3 நாள் சதஸ் நடந்தது, சனி ஞாயிறு திங்கள் செவ்வா, திங்கட்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ஒருத்தர் விஷயம் சொல்லிட்டு போயிருக்கார் சதஸில். நான் என்ன பண்ணேன், எனக்கு அந்த சமயத்தில் அவர் சொல்லச்சே இல்லை, ஆனவங்கிட்ட நான் கேட்டேன் அவர் விஷயம் என்ன, வேறு என்ன சொன்னார் அப்படின்னு, யோ சரி இது அப்படின்னு, இல்லை ஞாபகம் ஞாபகம் இல்லை மறந்து கொடுத்துருக்கேன். திருப்பி காத்தால நான் தீர்த்தா மாட்டேன், கொஞ்சம் லேட்டாக எழுந்தேன், ஆண்டவன் ஆறாம் அப்படின்னு இருக்கேன், நான் 7 மணிக்கு தான் தீர்த்தா மாட்டு வரேன், அப்போ ஆண்டவன் என்னை கூப்பிட்டு ஞாபகம் வந்துட்டு இந்த வீதத்துவாதிகள்லாம் அவரை சொன்னேன். பாருங்கோ நேற்று மத்தியானம் விஷயம் சொல்லிருக்கார் அவர், 3:30 மணிக்கோ 4 மணிக்கோ, நான் கேட்டது ராத்திரி 7:30 மணிக்கு கேட்டிருக்கேன், ஆனால் அந்த சமயத்துல ஞாபகம் வரல. அடுத்த நாள் இன்னைக்கு காலத்தால அவர் வந்து எனக்கு சொல்றேன், வந்தோன்
லட்சணம் வந்து இந்த மாதிரி இந்த அதிகாரம் சொன்னாங்க. இப்போ நேற்று ராத்திரி ஞாபகம் வரலையோ இன்னைக்கு காத்தால் எப்படி ஞாபகம் வந்தது? அதுக்கு ஏதோ ஒரு தூண்டுகள், தூண்டுகோள், தூண்டுகோள் தூண்டுறது ஒண்ணு இருக்கு. அந்த தூண்டுறது இப்ப காத்தால் அவன் தூண்டி விட்டு உடனே அந்த பழைய நேற்று நடந்த விஷயத்த நேற்று 4 மணிக்கு 3 மணிக்கு நடந்தது சாயங்காலம் 26-28 மணி நேரம் கழிச்சு என்கிட்ட அவர் வந்து சாய்க்கிறாருனாக்கா அவருடைய ஞாபகத்தை சஸ்காரத்தை எது தூண்டி விட்டது? இப்படி தூண்டி விடுறதுனாலயே நமக்கு தெரியறது. அதனால தூண்டி விடுறதுக்கு கூட நம்ம இதுல நிறைய இருந்துட்டு இருக்க காரணிகள் இருக்கு. அது இல்லாட்டா நமக்கு ஞானம் வராது. அந்த சம்ஸ்காரத்தை தூண்டி விடுறது ஏதோ ஒன்று இருந்தாதான் ஞானம் வரும். அது இருக்காது. இதை வந்து என்னன்னாக்கா அந்நிய விதிரேகம்னு சொல்லுவார், நேர்மறை எதிர்மறை. அது இருந்தது அதனாலதான் இது வந்து நமக்கு ஞானம் வந்தது. அது இல்லையா நமக்கு ஞானம் வந்திருக்காது. ஞானம் வந்திருக்கே அதனாலயே நமக்கு இது இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதனால சம்ஸ்கார உத்போதகாஸ்தேம், இது வந்து சம்ஸ்கார உத்போதகங்கள். இந்த சம்ஸ்காரங்கிற வாசனை இருக்கே அதை தூண்டி விடுபவைகள் நிறைய இருக்கின்றது. அது இருக்கவே தான் நமக்கு அந்த சம்ஸ்காரம் வேலை செய்யறது. வேலை செஞ்ச உடனே நமக்கு ஞானம் உண்டாகிறது. இல்லைன்னா இவர்கள் வரவே வராது. அதனால இது எப்படி இது? அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்கலாம். இது வந்து ஒரு எந்த விஷயமும் நம்ம வந்து ஊகிச்சு ஊகிச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்பயே சொன்னோம், என்ன சொன்னோம், ஞானம் இருக்கு. ஞானம் இருக்கிறதுனால சம்ஸ்காரங்கள் எல்லாம் நமக்கு ஞானத்தை கொண்டு வந்து கொடுத்துடுறது. அதுக்கு உத்போதகங்கள் தூண்டுதலாக இருக்கணும். இப்போ தூண்டுகோள்கள் இவைகள் இருக்கான்னு இருக்கு. அது இல்லாட்டா இது வராது. அந்த சம்ஸ்காரத்தை தூண்டுதல் ஏதோ ஒன்று இருக்கணும்னு ஊகிச்சுக்கிறோம் இல்லையோ. அந்த ஊகிச்சுக்கிற சக்திங்கிறது இந்த குழந்தைக்கு எப்படி வந்தது? குழந்தைக்கு எப்படி வந்தது? ஊகிச்சுக்கிற சக்திங்கிறது குழந்தைக்கு வராது. ஏன் அப்படின்னா அது ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாததுனால அது எப்படி இந்த குழந்தைக்கு வந்தது? இது அந்த உத்போதம் தூண்டுதல் மாத்திரம் இருக்கு. எப்படி என்ன ஸ்வயம் உப நிபந்தி அப்ரகம்பியா பிரவாகம் சாய்ச்ச பிரகம்பியம் அப்ரகம்பியம் பிரகம்பியம் கம்பனம்னா நடுங்கிறது, பிரகம்பியம்னா ரொம்ப நடுங்கிறது, அப்ரகம்பியம் நடுங்கிறதுன்னா அதாவது நமக்கு சலனம் சஞ்சலனமாக தான் வரும், ஸ்பஷ்டமாக தெரியாது அப்படின்னா சொல்லாதீங்க. அப்ரகம்பியா பிரவாக தடப்படுத்தப்படாத ஒரு பிரவாகம், தடையே பண்ணப்படல. அந்த மாதிரியாக சம்ஸ்காரங்கள் அதனுடைய தூண்டுகோள்கள் அவைகள்லாம் நமக்கு வந்து பிரவாகமா தடப்படுத்தப்படாத பிரவாகமா நமக்கு வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் ஞானம் வந்துட்டே இருக்குது. அதனால உற்பத்தி வந்துடும். அது பிரளயமா இருந்தாலும் ஒண்ணுதான், ஜென்மாந்தரமா இருந்தாலும் ஒண்ணுதான், தூக்கமா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இப்ப இவன் கேட்கலாம், இவா ஊகிச்சாதானே எல்லாம் தெரியும். ஊகிக்கிறதுன்றதே இல்லாம போயிடுறது. இப்ப ஊகிக்கிறதே இல்லையே, அந்த குழந்தைக்கு ஊகிக்கிறதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு என்ன சக்தி இருக்கு? அதனால அனுமானம்ன்றதே ஒண்ணு இல்லையே, ஊகிக்கிறதே ஒண்ணு இல்லையே. அதனால அதுக்கு வருமா? வரவே வராது. அது மட்டும் இல்ல, இந்த ஊகிக்கிறதுன்னு எப்படி ஊகிக்கிறது வரணும்னாக்கா எனக்கு ஏதோ ஒண்ணு வேணும். ஏதாவது ஒரு வஸ்து எனக்கு வேணும்னாக்கா அந்த வஸ்து வேணும்ன்ற ஞானம் வண்டி போறாது நமக்கு. அந்த வஸ்துவை அடையறதுக்கு எது உபாயம்? எனக்கு இஷ்டம் எதுவோ அந்த இஷ்டத்தை அடையணும்னு அதுக்கு சாதனம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். பிறந்த குழந்தைக்கு எனக்கு இது தேவை, இந்த தேவையான ஒரு வஸ்துவுக்கு இது இஷ்ட சாதனம், இஷ்டமான என்னுடைய வஸ்து எது வேணுமோ அதுக்கு சாதனமா இது இருக்குது அப்படின்னு எப்படி இவன் தெரிஞ்சுப்பான் இந்த குழந்தை? உனக்குதான் ஞானன்றதே போறாதே, ஞானமே போறாதே. அப்ப ஞானமே ஒண்ணுமே இல்லை. இந்த குழந்தை பிறந்த குழந்தை இது எப்படி வந்தது? இஷ்ட சாதனம்ன்றது எப்படி வந்தது? அதுவும் இஷ்ட சாதனம் வேணும், அதை வச்சுட்டுதான் அனுமானம் பண்ணணும். இப்படி அனுமானம் பண்ணாதான் ஞானம் வரும். அதனால முதல்ல ஒரு வஸ்துவை ஆசைப்படணும். ஆசைப்பட்ட வஸ்துவுக்கு இஷ்ட சாதனம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகுதான் அனுமானம் ஊகிச்சுக்கணும். இப்ப ஊகிச்சுக்கணும்னாக்க இஷ்டசாதன ஞானம் வேணும், அதன் பிறகு இஷ்டத்தை பத்தி ஞானம் வேணும். இதெல்லாம் இருந்தால்தானே முடியும். பிறந்த குழந்தைக்கு எனக்கு இஷ்டம் எப்படி தெரிஞ்சுது? அந்த இஷ்டம்ன்றது இஷ்ட சாதனம் இதுன்னு எப்படி தெரிஞ்சுது? அதுக்கப்புறம் எப்படி ஊகிக்க தெரிஞ்சுது அது குழந்தைக்கு? அதுவும் வராதே அப்படின்னு கேட்டா, அதனால
இந்த கிரகண பாடம்னே அது கிடையாது. அதாவது இவைகள்லாம் எனக்கு இது இஷ்டம், அதுக்கு இது சாதனம், அதை நான் அனுமானம் பண்றேன். இந்த மாதிரி ஒரு பாடம் நல்ல நைபுண்யம் சக்தி, அந்த மாதிரி சக்தி ஞானம்னா அது இல்லையே. குழந்தைக்கு இல்லாததுனால எப்படி ஞானம் வந்தது இருக்கு அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றேன், சத்த ஜாத்திய பேத கிரகண சமுச்சிதா வஸ்தயா தன்னிதான் தன்னிதானா அவைகளுக்கெல்லாம் காரணம் என்னது, சத்த ஜாத்திய பேத எந்த எந்த இவனுக்கு இஷ்டம் இருக்கோ அது அதுக்கு பிரிச்சு 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 இதுக்கு இது சாதனம், அதுக்கு அது சாதனம். இந்த மாதிரியாக இவனுக்கு ஞானம் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னாக்கா இது வந்து இந்த புத்தியினுடைய விருத்திகள். ஒரு விஷயம் பாருங்க, உங்க விஷயத்தையே வரீங்க நீங்க வந்து ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் சேவிக்கிறீங்க, ஒரே நாளில் ஸ்ரீமத் ரகசிய திரைசாரம் ஒரு பாடத்துல இருக்கு கால்க்ஷேபம், இன்னொன்னு திரவிட வருஷ தாத்தரி வச்சனாலும், இன்னொன்னு சங்கல்ப சூரியோதயம். இப்போ இந்த அரிகணசாரம் எடுத்துக்கோங்க, இப்போ அஞ்சாறு எடுத்துக்கிறீங்க, அஞ்சாறு விஷயம் நித்தபடி சேவிக்கிறீங்க, அஞ்சாறு விஷயம் சேவிக்க அதுல ஏன் உங்களுக்கு குழப்பம் வரல, உங்களுக்கு ஏன் குழப்பம் வரல, எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து சேவிக்கிறதுனால அசம தரகளாகட்டும் அரியவன சாராவளியா மாறட்டும், சாராவளி சங்கல்ப சோதனா மாறட்டும், சங்கல்ப சோதனைய சாஸ்திர ரத்னாவளியா மாறட்டும், அதுதான் ரிஷவரசனா மாறட்டும், ஏன் உங்களுக்கு குழப்பம் வரல, ஏன் குழப்பம் வரல அப்படின்னாக்கா உங்களுடைய புத்தி கூர்மை முதல்ந்து, ஏன்னா அதை கிரகணம் அதை கிரகிக்கிறீங்களே உங்களுடைய புத்தி கூர்மை நம்பர் ஒன். நம்பர் டூ, ஆழம் கால்க்ஷேபம் சொல்ற இல்லையோ அந்த சுவாமியினுடைய பரிசிரமம், அவர் பரிசிரமப்பட்டு ஒவ்வொரு கிரந்தத்துக்கும் வேதத்தை காமிச்சு கொடுக்கிற, இந்த கிரந்தம் வேற அந்த கிரந்தம் வேற, ஐயனசார அப்படிங்கிறது வேற, சங்கல்ப சூரியோதயம் வேற, தாத்திரி ரத்னாவளி வேற, இந்த மூணுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்களும் ஒவ்வொரு பத்திங்களும் வச்சனங்களும் எல்லாமே பரஸ்பரம் பின்னமா இருக்கும். அதை எப்படி கிரகிக்கிறதுனாக்கா அந்த ஆச்சாரியர் சொல்ற வாக்கியங்களுக்கும் அதை கிரகிக்கிற உங்களுடைய பாடம் ரெண்டு பேருடைய பாடம் அவனுக்கு சமர்த்தியம், அதனுடைய பலன் அது. அதே மாதிரியாக ஒரு குழந்தை, ஒரு சின்ன குழந்தைய பாருங்க, ஒரு குழந்தை அது எல்லா ஞாபகமும் கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சிக்கிறது அனுபவத்தினால, அனுபவத்தினால அது பிடிக்கிறது அது என்ன பண்றது அப்படின்னாக்கா பந்து விளையாடுறது, அந்த பந்துக்கு எப்படி விளையாடுதோ அந்த புத்தியில் அதுக்கு போறது, சாப்பிடுற சமயத்துல தாயார் தன்னுடைய க்ஷீரத்தை கொடுக்கச்சே அது ஒரு விதமா சாப்பிடுறது, அதே அன்னத்தை போடுச்சு வாயில குழந்தைக்கு சாதம் ஊட்டுற சமயத்துல அது ஒரு விதமா போறது, இது ஒரே குழந்தைக்கு எத்தனை விதமான காரியங்கள் பண்றது, சாதம் சாப்பிட்றதாகட்டும் பால் சாப்பிட்றதாகட்டும் அது மாதிரி விளையாடுறதாகட்டும், விளையாட்டுல பல விதங்கள், அப்பா கிட்ட இருக்கிச்சே ஒரு மாதிரி விளையாடுது, அம்மா கிட்ட இருக்கிச்சே ஒரு வாட்டி ஒரு மாதிரி விளையாடுது, நம்ம சொல்றேன் கூர்வழன் கொடுந்தோழன் நந்தகோபன் குமரன் ஏராந்தகன் யசோதை இளஞ்சிங்கம், அவன் கூர்வழன் நந்தகோபன் குமரனா இருக்கான், நந்தகோபன் வந்து அப்பா, அவரும் கொடுந்தொழன் கூர்வேல வச்சிருக்கவர், குழந்தை அப்பா கிட்ட இருந்துச்சே கொஞ்சம் அடக்கம் அடுக்குமா தான் இருக்கும், அதே அம்மா கிட்ட இருந்துச்சே இளம் சிங்கமா மாறிடுமா, ஏன்னா அவாவுக்கு ஏத்த மாதிரி குழந்தை எப்படி விளையாடுச்சு, ஒரு அப்பா கிட்ட விளையாடுச்ச ஒரு பிரீதியை காமிக்கும் கொஞ்சம் பயமும் இருக்கலாம், அப்பா வீவாளோ அப்பா கத்துவாளோ மிரட்டுவாளோன்னு இருக்கு, அம்மான்றவோ என்ன மிரட்டினாலும் அவளை ஏமாத்திருந்தான், ஏன்னா தாயாருடைய மார்க்கம். அப்படி ஒவ்வொருத்தருட்டையும் வளர்றதாகட்டும் இதுவாகட்டும் இவைகள்லாம் பிரவாகமா அனுபவத்தினால வருது. இதேதான் ஒரு குழந்தை பிறக்கச்சு அந்த குழந்தைக்கு பசின்னு வர சமயத்துல என்ன சொன்ன மொழியோ அதுக்கு சாப்பிடணும்னு ஆசை வருது, சாப்பிடணும் நான் பசி எடுக்கிறது அழகிறது குழந்தை, யார் சொல்லி கொடுத்தா, இவர் தாயார் உடனே குழந்தை அழகுதுன்னு எடுத்து விட்டுறா, ஃபீடிங் பண்ணி விட்டுறா, உடனே குழந்தை பால் சாப்பிட்டு, குழந்தை பால் சாப்பிட்டா செஞ்சுக்கிறது. இப்ப இந்த சம்ஸ்காரம்ன்றது எப்படி உண்டாச்சு, நீங்க இது ஒரு ஜென்மாவிலே இன்னொரு ஜென்மம்னு சொன்னா ஒரு துளையத்துல இன்னொரு சிருஷ்டி, அதனால அதே மாதிரிதான் தனக்கு இஷ்டம் எது, க்ஷீர சேவம் பால் சாப்பிடணும், அதுக்கு அந்த இஷ்டத்துக்கு உபாயம் எது, தாயார் தனக்கு பால் வைக்கணும் இப்படிங்கிறத அதுக்கு தெரியாது, ஆனால் ஒரு சம்ஸ்காரம் இருக்கு அந்த சம்ஸ்காரத்தான் அந்த குழந்தை எப்படியும் சொல்றோம், இது வரும் அதனுடைய சம்ஸ்காரம் எப்படிப்பட்டு அது தெளிவா இருக்கா அல்லது தெளிவு இல்லாம சாதாரணமா இருக்கான்றதுனா வேற விஷயம், ஆனால் இது தனக்கு தானும் குழந்தைகளுக்கு, அதனால இந்த புத்தி இருக்கிறே
நம்மளுடைய பாடணுன்றது எப்பொழுதும் இருக்கு. அது அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த விஷயத்துக்கு ஏத்த மாதிரி மாறின் இருக்காங்க. குழந்தையா இருந்தாக்கா அந்தந்த வயசு, ஒரு குழந்தை கேட்கறது வேற, 5 வயசு பையன் கேட்கறது வேற, 25 வயசு யுவா இளைஞன் கேட்கறது வேற, வயசானவர் கேட்கறது வேற. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம அர்த்தம் சொல்லணும். அதனால இந்த இதுவே தோஷம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொன்று சாஜாத்திய கிரகண சமுதாச்ச புத்தி விற்பி சம்ஸ்கார பாடமா, சம்ஸ்கார பாடம். அந்த நமக்கு சம்ஸ்காரம் ஒண்ணு வாசனையும் ஒண்ணு இல்லைன்னாக்கா, பூர்வ ஜென்ம வாசனை, ஜென்மாந்தர வாசனை, அது கணக்கு இல்லைன்னாக்கா எதுவுமே சித்திக்காது. எல்லாரும் ஒத்துண்டு தான் இதை போகணும். எந்த சாஸ்திரக்காரால இருந்தாலும் இதை ஒத்துண்டு தான் போகணும். இல்லாத போனாக்கா எதுவுமே சித்திக்காது. இயற்கை நீங்க சொல்லணும், மேல மேல போனா இயற்கையும் சொல்லணும். அந்த இயற்கைக்கு என்ன காரணம், அந்த இயற்கையை எப்படி தூண்டு போகலாம் அப்படின்னு பதில் சொல்லணும். நீங்க என்ன சொன்னாலும் நாம லோகாயத்துக்கார் கிடையாது, நாம எல்லாரும் வேதாந்திகள், நாம எல்லாரும் ஆத்மா நித்தியம்னு ஒத்துண்டு இருக்கோம். நித்தியமான ஆத்மா ஒரே கோமா ஒண்ணுன்றது, ஒரே கோமா ஒண்ணுன்றது. இல்லாத போனா பெரிய தோஷம் ஒண்ணு வரும். ஆத்மா நித்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா அது தோஷம் சொல்ற பாஷிகார் என்ன சொல்ல போற. அகிருத ஆகமம் கிருத விப்ரணாசனம், அகிருத அபியாகமம் கிருத விப்ரணாசனம். பண்ணாத பாபம் பாபத்து கர்மாவனுடைய பலன் உண்டும், பண்ணின கர்மா போயிடும். அதுக்கோங்க பண்ணாத கர்மா இருக்கு அது நமக்கு வந்துடும். ஆத்மா நிச்சயம் இல்லை, பின்னாடி பௌத்த மத கண்டனம் வரப்போறது. அப்ப இதெல்லாம் சொல்ல போறாரு. அதுல பண்ணாத கர்மா இருக்கு, நான் கணக்க நிச்சயம் இல்லை, இந்த ஜென்மா வந்துதான் எனக்கு, அடுத்த ஜென்மான்றது நான் இல்லவே இல்லை, இப்ப நான் பிறந்திருக்கேன், இந்த உடம்பு தான் ஆத்மா, அதனால உடம்பு செத்து போகுதுன்னா ஆத்மா போயிட்டான் சுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்ப என்ன ஆகும் தெரியுமோ, இந்த பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறேன், பண்ணின கர்மாவுக்கு பலன் இல்லாமல் போயிடும். இப்போ இந்த ஜென்மாவில் நான் எத்தனையோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன், எத்தனையோ அனுபவிச்சுட்டு இருக்கேன். இப்போ அனுபவிச்சதெல்லாம் யாரோட கர்மா, நான் கணக்க நித்தியம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ யாரோட கர்மாவும் நான் அனுபவிச்சேன். அதனால அகிருத அபியாகமம் பண்ணாத கர்மாவனுடைய வரவு எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி கிருத விப்ரணாசம், இந்த ஜென்மாவில் நிறைய பாபம் பண்ணிடுறேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்க ஆத்மா இந்த உடம்பே ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாக்க அடுத்த ஜென்மான்னு நமக்கு கிடையாது, உடம்பு அழிஞ்சிருக்குன்னு அவ்வளோதானே, எவ்வளோ தப்பு பண்ணாலும் நமக்கு கஷ்டம் இல்லை அப்படின்னு நிறைய பாவம் பண்ணிகிட்டே இருக்கலாமே. ஆனால் மனசில் ஒரு பயம் இருக்கோலையோ, பண்ணினோம்னாக்கா நமக்கு கஷ்டம் வந்துடும், அதனால நம்ம பாவம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு இருக்கே. அதனால இந்த பாபம்ன்றது எப்பொழுதும் இருக்கு, புண்ணிய பாபங்கள் அதனுடைய வாசனையும் எப்பொழுதும் இருக்கு. ஏன் இருக்குன்னாக்கா பரமாத்மா நித்தியன், ஜீவன் நித்தியமானவன், அவனுடைய சம்சாரமும் அனாதியானது, அவனுடைய கர்மாக்களும் அனாதியானது, அந்த கர்மாக்கள்னால வந்த வாசனையும் அனாதியானது. இந்த அனாதியான வாசனையாவது தான் சம்ஸ்காரம் சொல்லப்படுறது. அது பட்டுவாக இருக்கும், ரொம்ப சமர்த்தமாக இருக்கும், அது அதுதான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கறது. இல்லாத போனாக்க நமக்கு எந்த ஞானமும் வராமல் போயிடும். அதனால நீங்க என்ன சொல்ல முடியும், அதனால சொல்ற சுவாமி குமார தேசிகன் தேசிகன் சாய்க்கிற பதில் சாய்க்கிறது சம்ஸ்கார பாடமாசி சித்தி. ஏன்னா லோக விவகாரம் அது மாதிரி தான் இருக்கு, லோக விவகாரம் இப்படி தான் இருக்கு. லோகத்தில் நம்ம விவகரிக்கணுமே அவர்கள் அத்தனை இது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. சம்ஸ்காரம் இல்லாம எதுவுமே நடந்து நடக்கிறதே கிடையாது, எதுவுமே நடக்கிறது கிடையாது. ஏதோ பார்க்குறோம், ஏதோ பண்ணுறோம், நமக்கு வந்து சாதம் சாட்டையே வழக்கமாக போயிடுச்சு. சாதாரண சாட்டையே வழக்கமாக போயிடுச்சுன்னாக்கா நமக்கு வேற ஏதாவது ஒரு வஸ்துவை போட்டான்னாக்கா பயிர் ஆங்க மாட்டேன்றதே உங்களுக்குதான் தெரியும். நான் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், மாசப்பிறப்பு அமாவாசை 2 ஏகாதசி கிருஷ்ண அஷ்டமி அது மாதிரி, கிருஷ்ண சதுர்தசி அது மாதிரி, பௌர்ணமி இந்த மாதிரி 7 நாள் சாதாரணமாக எங்களுக்கு ஒரு வேளை தான் ஆகாம சாப்பிட சொல்லிருக்கு. அதான் மறந்து பெற்றது எனக்கு அவர் சாப்பிடா இல்லைன்னாக்கா ஏகாதசி எல்லாருக்கும் போதும், ஒன்றுமே சாப்பிடக்கூடாது ஏகாதசிக்கு. முடியலையா மனுஸ்மிருதியில் சொல்றக்க பலாகாரம் பண்ணுங்கோ. பலாகாரம் என்ன அர்த்தம், பழம் வேர், வேர் என்னாக்க கிழங்குகள் அர்த்தம். கிழங்கு பழம் சாப்பிடலாம், கிழங்குகள் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், மோர் சாப்பிடலாம், தயிர் சாப்பிடலாம், நெய்
வெண்ணெய் தீர்த்தம் இதெல்லாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இப்போ இவைகள்லாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னாக்க பலாகாரம் தான் அங்கே சொல்லிக்காரு. அந்த பலாகாரத்தை பழம்னா பழம் பழ ஆகாரம்னு அர்த்தம், பழம் முதலானவைகள் ஆகாரங்கள். இப்போ பலகாரமாக மாறிடுச்சு, இந்த பலகாரமாக சாப்பிடணும் வழக்க வச்சுட்டோம். நீங்க எத்தனை தான் இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் ஒரு சாதம் ஒரு சாதமோ மோர் சாதமோ சாப்பிட்ற திருப்தி வரமாட்டேங்கிறது. ஏன் நமக்கு சம்ஸ்காரம் அப்படியே அழிச்சு எல்லாமே ஒரு இந்த மாதிரி ஒரு கிரமம் ஆகாரத்திலேருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயத்திலையும் நம்ம ஒரே ஒரு பழக்கத்தை வச்சுட்டு இருக்கோம். இந்த வாசனைங்கிறது இருக்கிறதுனால எவ்வளவுதான் இருந்தாலும் சரி, இதில் ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும், எதன்னா புருஷா லோகே தவன்னா சசி தேவதாகனது. புருஷா லோகத்துல அவ எதை சாப்பிட்றாளோ எது அவளுக்கு அன்னமோ அதுதான் அவனுடைய தேவதை. பரதேவதைக்கு நம்ம ஆறான் நினைச்சு நம்ம அதுதான் சாப்பிட்டுக்கணும். எனக்கு நான் எதை சாப்பிட்றனோ அதுதான் பெருமாளுக்கு நான் சாப்பிட்டு. அதனால நம்ம மாதிரி என்ன பண்ணாலும் சரி அதை பெருமாளை சமைச்சு சாப்பிட்றதுன்றது கிரமம். அதனால பெருமாளுக்கு சமர்ப்பிக்காம எதை சாப்பிட்டாலும் நமக்கு அது போக்கியமா இருக்கக்கூடாது, இருக்காது, இருக்கக்கூடாது. எதை சாப்பிட்டாலும் பெருமாளை சமைச்சு சாப்பிடணும். அது நமக்கு எதுவும் ஆகாரமோ அதுதான், நமக்கு ஆகாரம் அன்னமா வச்சுட்டு இருக்கோம். அதே பெருமாள் என்ன பண்ற தசரதனுக்கு பிண்டம் சமர்ப்பிக்கிறார். தசரதன் போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே ஏதோ இந்த கிழங்குகள் எல்லாம் பிடிச்சு பிடிச்சு பண்றார் அவர். ஏன்னா அங்கே அவருக்கு ஆகாரம் அதுதான் ராமன். அதனால இந்த வழக்கம் சம்ஸ்காரம் இருக்கோ இல்லையோ, இந்த சம்ஸ்காரம் தான் நமக்கு எல்லாமே. சம்ஸ்காரம் இல்லைன்னாக்கா எதுவுமே நோக்கத்தில் நடக்காது. அதனால இந்த சம்ஸ்கார பாடம் இருக்கே அது யாராலையும் மீறவையும் முடியாது. அப்படி மீறிடுவேன் அப்படின்னு சொன்னாக்கா லோகத்துல பாஷா விவகாரமே போயிடும். பாஷா விவகாரம் மொழி பேசுற மொழியோ அந்த பேசுறைய பேச்சு இருக்கே அதுவும் போயிடும். ஏன் போயிடும் அப்படின்னாக்கா நம்ம வந்து நேற்று ஒரு விஷயம் சொன்னோம். முதல்ல அப்பா அம்மா குழந்தைக்கு என்ன கொடுக்க சொல்லித்தரா, அப்பா அம்மா தாத்தா பாட்டி இப்படிதான் வருது. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் போக போகதான் வாக்கிய ஸ்மரணம் ஆகுது. இந்த வாக்கியத்தை நம்ம பேசுறோம், அதை கவனிக்கிறது குழந்தை. அதன் பிறகுதான் அந்த சம்ஸ்கார பாடத்தினால குழந்தை என்ன பண்றதுன்னாக்க வாக்கியமா சொல்ல ஆரம்பிக்கிறது. அத்தை குடு தா வா நேற்று சொன்னோம், இங்க வா, இங்க தா, இங்க காமி, இது குடு. அதுக்கு எது ஸ்பஷ்டமா வருமோ, எது லகுவா ரொம்ப ஈஸியா வருமோ சுலபமா, அதை வச்சு நம்ம பேசுறது. இவைகள்லாம் இந்த பாஷா பிரவாகம் எப்படி வந்ததுன்னாக்க கேட்டு கேட்டு வர சம்ஸ்காரத்தினாலதான் வந்தது. அந்த சம்ஸ்கார பாடம் இல்லைன்னாக்க இவரோட பேச்சே இல்லாம போயிடும். பேச்சு இல்லாம போயிடுத்துனாக்க வியாபாரிக பாஷைங்கிறத போயிடும். விவகாரம் போயிடுத்துன பேச்சு போயிடுத்துனாக்க அப்ப என்ன ஆகும், அதை வந்து சுவாமி இவர் பார்க்கிறாரு. தரு சேரு மூகத்தை இவன் லோகமே பேச்சே இல்லாம போய் ஊமை மாதிரி, ஊமை மாதிரி மொழியே இல்லாம போயிடும். அத எந்த ஒரு சாஸ்திரக்காரனும் ஒத்துக்க மாட்டான் லோகத்துல இருக்கே. அதாவது பேசிட்டு நம்ம பார்த்தோம் எப்படி பேசினோம் அப்படின்னாக்கா விவகாரம் தான். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர் பாஷையை நமக்கு கத்துக்கிறோம். எப்படி கேட்டு கேட்டுதான் கத்துக்கிறோம். அந்த பிரவாகமா வருது நமக்கு, அதா பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு சம்ஸ்காரம் தானே நம்ம பேசணும். ஆகவே லோகத்துல பேச்சு விவகாரம் இருக்கு. பேச்சு விவகாரம் வந்ததுன்னாக்க அந்த விவகாரம் எப்படி வந்ததுன்னா சம்ஸ்காரத்தினால வந்துட்டே இருக்கு. அது இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னாக்க லோக விருத்தம். லோகத்துல இருக்க விவகாரம், அந்த விவகாரம் எப்படி வந்ததுன்னாக்க பேச்சுனாலதான் வந்தது. அது பேச்சு கூட சம்ஸ்காரம் கேன வந்தது. ஆகவே நீங்க எந்த தசை பிரளயத்துக்கு அப்புறம் சொன்னாலும் ஜென்மாந்தரத்தில் சொன்னாலும் இந்த ஜென்மாவளியே சொன்னாலும் எல்லாம் சரியா போயிடும். இப்ப வந்து நான் இங்கே தமிழ் பேசுறேன், தமிழ் பேசுறவன் என்ன பண்றான், வெளி மாநிலத்துக்கு போயிடுறான். அங்க தமிழ்காராலே அவனுக்கு தெரியல. அவன் வந்து என்ன பண்றான், அங்க போய் ஹிந்தியே பேசுறான், இல்லை வேற ஏதோ பாட்டை பேசிட்டே இருக்கான். தமிழ் மறந்துடுமா? தமிழ் பேச்சு விவகாரமானா இல்லையே தவிர்த்து அந்த விவகாரம் விட்டு போயிடுமோ? அங்கேயிருந்து இங்க வரும், இங்க தமிழ்நாடு திருப்பி வந்தான பத்து வருஷம் கழிச்சு இப்ப பார்த்தா அவனுடைய மாதிரி பாஷையை கேட்கறான், உனக்கு ஆனந்தமா இருக்கு. பேசிச்சே இவனும் பேசுறான், தவறுகள் இருக்கான். ஆனால் அந்த பாஷா ஸ்மரணம்ன்றது போயிடாது. எப்படி வந்ததுன்னா சம்ஸ்காரத்தினா வந்தது. அதனால எந்த ஜன்னாவா இருந்தாலும் எந்த பிரளயம் வந்தாலும்
எப்பொழுதும் சம்ஸ்காரம் உணர்ந்தது தான் இருக்கு. அதுக்கு தூண்டுகோள்கள் இருக்கின்றன. அந்த தூண்டுகோள்கள் எல்லாம் அனுமானத்தினால தெரிகிறது. அனுமானத்துல வர்றதுனாக்கா அதுக்கு இஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். இஷ்டத்தை தெரிஞ்சா அது உபாயத்தை தெரிஞ்சுக்கணும். உபாயத்தை தெரிஞ்சாக்கா கிரகிச்சு கிரகிச்சு எல்லாத்தையும் சம்ஸ்கார பாடத்தினால அவன் பேசிட்டு தான் இருக்கான். அதனால ஞானம் வரவே, அதனால ஞானம் வரவே வராது அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. சரி, நீ பசங்களுக்கெல்லாம் எப்படி இந்த மாதிரி வரும் அப்படின்னாக்கா, இதுவரையும் தான் நாங்க சொன்னது தானே, இது பரியந்தம் ஒரு குழந்தைக்கு எப்படி உண்டாதுன்னே சொல்லிட்டுமே. அழகா போடுற சுவாமி குமார பேசுகிறேன், அத பேசுகிறது குமார வரது குமார வரது என்ன சொல்றேன், ஒரு குழந்தைக்கு சம்சார பாடத்தினால ஞானம் வருதுன்னு சொல்லச்ச, ஒரு அஞ்சு வயசு பாலகன், பாலகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கிரகண தாரண படுகு அப்படின்னு அர்த்தம் பண்றா. கிரகண தாரண படுகு, கிரகிப்பான் தரிப்பான், அதுக்கு அவனுக்கு பாடவம் உண்டு அப்படின்னு அர்த்தம் சொல்றான். கிரகிக்கிறதுன்னா என்ன அர்த்தம், ஒருத்தர் சொன்னாக்கா அதை ரெண்டா வாங்கிக்கிறான், ஞானத்துல வாங்கிக்கிறோம், அதால வாங்கிட்டு அதை புத்தியில செலுத்திடுறோம் கிரகணம். அதுக்கப்புறம் தாரம், அதை நல்லா மனசுல வச்சுக்கலாம், திருடமா வச்சுக்கலாம், வச்சுட்டு நம்ம மனசுல சரியா பதிஞ்சிடுறது. நம்ம ஒரு ஸ்கூல் எல்லாம் அந்த காலத்துல, இப்ப இல்ல, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் படிக்கிறது இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம், ஒன்றாவது ரெண்டாவதுலாம் படிக்கிறது அதனுக்கு எண்ணிக்கை தெரியாது, எழுதெல்லாம் தெரியாது. அந்த வாய்ப்பாடாக இருக்கட்டும், ஒன்று ரெண்டு மூணு நாள்லாம் இப்போ டீச்சர் பாத்தியார் வந்து ஆசிரியர் சொல்லுவேன், பசங்க அத்தனை பேர் மாணவர்கள்லாம் என்ன பண்ணுவோம் திருப்பி சொல்லுவா, மனதில் ஒன்றாம் வாய்ப்பாடுலேருந்து ஆரம்பிச்சு நம்ம ஒன்றாம் வாய்ப்பாடு எழுத மாட்டேன், ரெண்டாம் வாய்ப்பாடுலேருந்து எனக்குலாம் பதினாலாம் வாய்ப்பாடுலேருந்து சொல்லி கொடுத்தா அத்தனையும் நுட்பாயிடும், அப்படியே எழுதிடுவோம். ஆனால் ரெண்டு பதினாறு எப்படி 32 வந்ததுன்னு சொல்ல தெரியாது. ஏன்னா அது குருட்டு பாடமா ஆகிடுறது, குருட்டு பாடமா வேலை சுத்தி வந்துடும். அதோட பலன் என்ன ஆகும்னாக்கா, பிற்காலத்துல வரைச்சேன் அனாயாசம் நம்ம என்னத்தையும் கத்துக்கிறோமோ இல்லையோ அந்த சம்ஸ்காரம் வந்து நமக்கு வேலை செய்யும். இதுதான் கிரகண தாரண படுகு, அதனால கிரகிச்சுக்கிறான், அதுக்கப்புறம் அதை தரிக்கிறான், தரிச்சுட்டு சம்ஸ்காரத்தினால அத்தனையும் பயப்படுத்திடலாம். இதுதான் ஒரு பாலகன் ஒரு சிறுவன் இருக்கானே அவனுக்கு ஞானம் வந்தது. இதனால இந்த சம்ஸ்கார பாரம்பரியன்றது எப்பொழுதும் இருக்கிறது. ஒரு குழந்தைக்கே இவ்வளவு தூரம் இருக்குதுன்னாக்கா, சத்திய சஞ்சாதானாமபி அப்படிங்கிற பிறந்த குழந்தை, பிறந்த குழந்தை அழகு, அழுத உடனேயே அது உடனே குழந்தைக்கு வந்து ஃபீலிங் பண்றார். அப்போ அந்த குழந்தைக்கு வேற ஏதாவது இஷ்டம் இருந்ததுனாக்கா என்ன பண்ணிருக்கணும், தள்ளி விட்டுட்டு வேற ஏதாவது கத்தனை முடியும், வேற எதுவும் கத்தலையே. அதுக்கு குழந்தைக்கு பால் ஊற்றுற சமயத்துல சந்தோஷமா சாப்பிடுறது, சாப்பிட்டுட்டு சுகமா செஞ்சிடுறது. அது தெரிஞ்சு சொல்லியப்போ என்னுடைய இஷ்டம் என்ன, அதுக்கு தண்ணியபானம் தான், வாய்ப்பால் தான், அந்த பாலை எனக்கு ஊட்டி விட்டுட்டாக்கா ஊட்டுறது தான் எனக்கு அது சாதனம், அதை ஊட்டி விட்டாருனாக்கா எனக்கு பத்தி வந்துடுறது, நான் தூங்கி இருந்து எப்படி தெரிஞ்சது அதுக்கு. இந்த ஒரு சின்ன குழந்தை சஞ்சாத்த சத்ய சஞ்சாத்தானம் சத்யா, இப்பதான் குழந்தை பிறந்தது, பிறந்த அடுத்த நிமிஷம் குழந்தை அழகுது, அடுத்த அதெல்லாம் வேதாந்தம் சொல்ற அதெல்லாம், ஐயோ இந்த இங்க வந்து நம்ம பொறுத்துக்கிறேன் அழகுது அப்படின்னா அதெல்லாம் அடுத்தது பொதுவாக அதுக்கு அப்படி அழுதுனாக்கா அதுக்கு தானே இருக்கும், எதுக்கு அது பால் சாப்பிடணும் தூங்கி போடுறது. அதனால இந்த தனியன்றதற்கு அதை சேர்த்து பெரிய குழந்தை, அந்த பிறந்த குழந்தைக்கே இப்படி இருக்கிறது, அஞ்சு வயசு பையனுக்கு ஏன் வராது, கிம் புனகா பஞ்சவருட பரிமிதானம் பாலகானம், பஞ்சவருட பரிமிதானம் அஞ்சு வயசு குழந்தைக்கு ஏன் தான் பாடம் வராது, சம்ஸ்கார பாடம் என்ன வந்துடுவேன், வந்துட்டான்னாக்கா அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். அதனால சத்வத்தியா சிக்ஷகாதி வியவகதி சிசோ ஐதமத்தியாதி போதாக இதெல்லாம் வந்துடும். அந்த மாதிரியே தான் பேச 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 பேசாமதி இந்த பாஷா இப்பத்தி அனாயாசம் வந்துடும். அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்து அது வர ஆரம்பிச்சது, வர ஆரம்பிச்சு ஒரு குழந்தை 2.5 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைய பார்த்து சொல்றது போட்டோ என்ன தெரியுமா அப்படிங்கிறது, அது எப்படி போட்டோ என்ன ஒரு அதி போட்டோ என்ன தெரியும் எப்படி வந்தது தெரியுமா பேசுறா, அது காதல வளருது, அது அடிக்கிறதுன்னு தெரிஞ்சிடுறது, அது இந்த 2.5 வயசு குழந்தை பேசுறது. அதே மாதிரி விளையாடச்ச ரெண்டும் சந்தோஷமா விளையாடுறது. எங்கேருந்து கத்துன்றது, எல்லாம் பெரியவா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து. அதனாலதான் அவன் இது சொல்றவன் இல்லையோ அடுத்த ஸ்லோகத்துல சொல்லணும், அப்ப சொல்றேன் அது, ஏன் பழக்க பழக்க
எல்லாத்துக்குமே வந்துடுறது. குழந்தைகளுக்கு எல்லா ஞானமும் தானா அழகா வர்றது. குழந்தைகளுக்கே வரச்சு அஞ்சலி பையனுக்கு எல்லா பாஷையும் வரும். எங்க நாங்க வந்து திருப்பதியில வித்யாபீடத்துல உத்தியோகத்துல இருக்கோம். இந்த திருப்பதி வித்யாபீடத்துல ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டாக்கா, எல்லா பசங்களுக்கும் சம்ஸ்கிருதத்துல தான் பாட சொல்லணும். எனக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு அதுவரையா தெரியும், இங்கிலீஷ் புரிஞ்சுட்டேன், ஓரளவுக்கு தப்புந்தான் பேசிடுவேன், ஆனால் சம்ஸ்கிருதம் ஓரளவு வரும் பேசுவோம். நான் வந்து தமிழில் பாடம் சொல்லக்கூடாது, இங்கே தெலுங்குல பாடம் சொல்லக்கூடாது. சம்ஸ்கிருத பசங்களுக்கு சாஸ்திர பாடங்களோ எந்த பாடமானாலும் சம்ஸ்கிருதத்தை தான் சொல்லணும். இப்படி சம்ஸ்கிருதத்தை நாங்கள் சொல்ல சொல்ல அவளுக்கு ஞானமானது. சம்ஸ்கிருதம் ஒன்றுமே சம்ஸ்கிருதம் பேச தெரியாத பையன் ஒரு 3 மாதம் 4 மாதம் பழக பழக அவன் சம்ஸ்கிருதம் பேச ஆரம்பிச்சிடுவான். தப்போ ரைட்டோ பேச ஆரம்பிச்சிடுவான். எப்படி வந்தது? அந்த பசங்கள்லாம் 16 வயசு 15 வயசு பழக நம்ம சேர்றாப்போம் வித்தியாபடத்தில் வந்தான்னாக்க, பிற்காலத்தில் நம்ம வெளில போனான்னாக்க அனாயாசம் சம்ஸ்கிருதம் பேசுகிறேன். 4 வருஷம் முன்னாடி நான் காசிக்கு போயிருந்தேன். காசிக்கு பெரிய வித்யாஸ்தானே காசிக்கு போயிருக்கேன். அவள்லாம் என்ன பண்ணுறான்னு ஹிந்திலாம் பாடம் சொல்லிடுறான். வெளில பண்டிதாள் இருக்கான். அங்கே இருக்கிற சிலையெல்லாம் எங்ககிட்ட சொன்னான், நீங்கள் தெற்கெல்லாம் உங்களுக்கு சம்ஸ்கிருதம் என்ன பேச பழக்கப்படுத்தி விட்டுட்டான், இங்கே வந்து ஹிந்தி எல்லாம் சொல்லி சொல்லி எங்களுக்கு சம்ஸ்கிருத பாடத்தில் அவ்வளோ தூரம் எங்களை பேச விடாமல் பண்ணிட்டா அப்படின்னு கஷ்டப்பட்டுருந்தா. ஏன்னா திருப்பதி வித்யாபீடத்துக்கு அது பேசு பேச பேச தானாக வருது. அதனால் இந்த பேசுறது விவகரிக்கிறது இந்த மாதிரி ஞான படத்துக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி காரியத்தில் தான் உற்பத்தின்னு சொன்னீங்களே அது கிடையாது. இந்த பூர்வபூர்வ ஜென்மம் பூர்வபூர்வ சர்க்கங்கள் பிரதிசர்க்கங்கள் தூக்கம் எல்லாத்திலையும் ஒரே நியாயம்தான். என்ன அப்படின்னு சம்ஸ்காரம்னு ஒன்று இருக்குது. இந்த சம்ஸ்காரம் தான் நமக்கு கொண்டு வர்றது. இந்த சம்ஸ்காரம் கொண்டு வந்துருக்குனாக்கா நமக்கு எல்லாம் அனாயாசமாக வந்துடும். அதன் பிறகுதான் இந்த அன்னைக்கே சொன்ன பாருங்க, ஒரு தாயார் சொல்லி கொடுத்து தந்தையார் சொல்லி கொடுத்து நமக்கு வர்ற ஞானத்தினால தான் பிறகு வேதத்தில் வர்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதை பண்ணு இதை பண்ணாதுன்னு ஆதரனால காரியத்தில் உற்பத்தி வர்றதுன்றதுல நாங்கள் விரோதம் இல்லை. சித்தமானவத்துடைய உற்பத்தி வரும், அது லோகத்தில் நாம் பார்த்துட்டு இருப்போம். அதனால சித்த நிஷ்பத்தின்றது எல்லாத்துக்கும் வரணுது, எல்லாத்துக்கும் வந்துடுறதுனால காரிய நிஷ்பத்தி தான் இருக்குது அப்படின்ட்டு நீ சொல்ல வேண்டாம். சித்தத்துல உற்பத்தி வரும்ன்றதுனால தான் காரியத்தில் வரும். இல்லை போனால் காரியத்திலையும் உற்பத்தியே வரவே வராமல் சொல்லணும். அந்த விரோதத்தை நீயே ஒத்துக்க மாட்டேன். நீ உன் குடும்பத்துல நீ அப்படிதான் பண்ணணும். காரியத்துல தான் உற்பத்தின்னு பிரபாகர் நியமன் சொல்றான். அவன் வண்டி குழந்தைக்கு எடுத்தவனையே யார் இருப்பானா? தாம் ஆணையே தாம் பதானன்னு சொல்லுவான். அவன் குழந்தைக்கு என்ன சொல்லணும்? அதுக்கு என்ன பாஷையில பேசணுமோ அப்படிதான் பேசி ஆகணும். அதனால அது இதில் வந்தாதான் அது வரும். அதனால சித்த என்ன சிநேகிதம் உங்களுக்கும் எங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரிதான். அதனால லோக விவகார பரிஞ்ஞானங்கிறது இந்த மாதிரி நாங்கள் சொல்றது என்னன்னாக்க, ஒரு குழந்தையிலேருந்து ஆரம்பித்து ஒரு யுவா பரியந்தம் இந்த கிரமத்துல தான், யுவா இளைஞன் பரியந்தம் இந்த கிரமத்துல தான் ஞானம் வருது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஏரியா காரியத்திலேயே அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். ஆனா பிரளய திசையில ஒண்ணுமே இருக்காது, அப்ப ஞானம் எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டான். அதுக்கு சம்ஸ்காரங்கள் தான் காரணம்னு சொன்னார். சம்ஸ்காரம்னா கூட ஒன்னொன்னு அனுபவம் போருமான்னு கிடையாது. அடிக்கடி அவனுக்கு அனுபவிச்சு எல்லாரையும் சஞ்சிதம் எல்லாரையும் சேர்த்து வச்சிருக்கான் சம்ஸ்காரங்கள். அந்த சம்ஸ்காரங்கள்லாம் அது அதுக்கு தகுந்ததாக வரும். அது அதனால தோஷம் இல்லைன்னா ஐயோ தூண்டுபோல் இல்லையே, இது எது தூண்டது எது அப்படின்னா, எப்படி சம்ஸ்காரங்கள் இருக்கோ அது அதுக்கு ஏத்த மாதிரி தூண்டுதல்லாம் நிறைய இருக்கு. அதுவும் அப்பிரகஞ்சமான பிரவாகம், தடப்படுத்தப்படாத பிரவாகமா அந்த தூண்டுதல்கள் இருக்கும். எப்படி சம்ஸ்காரங்கள் அதிகமோ அந்த மாதிரி தூண்டுதல்களும் தடப்படுத்தப்படாத தூண்டுதல்கள் நகை இருக்கும். அதுல வரும் அது. அதனால இந்த இதெல்லாம் அர்த்தத்துல இல்லாம விரத்தையா அப்படின்ற ஒரு சின்ன புத்தி, என்ன புத்தி? விரத்தி புத்தி. ஒரு இது எனக்கு வேணும், அதுக்கு இது உபாயம், அதை நான் ஊகிச்சுக்கிறேன் அப்படிங்கிறது கூட சம்ஸ்காரத்தினால தானா வந்துடும். அப்படி வரல பேசல அப்படின்னா லோகமே மூகமா ஊமைய மாதிரி ஆகும் லோகம். ஆனா லோகம் ஊமையா ஆகலையே. அதனால இந்த கிரமம் தான் இங்க. இதை இது பொதுவாக ஒரு 5 வயசு பையனுக்கு அப்படின்னாக்கா, ஒரு பிறந்த குழந்தை இருக்கே அதுக்கே இப்படி ஈஸியாக இருக்கு, சுலபமாக குழந்தைக்கு நம்ம கற்று தந்துடுறோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் சர்வசியா சிக்ஷகாதி யவகதிஷோ சிஷோ
சிக்ஷகாதி விவகாரம் நம்ம சொல்லி கொடுக்குறவா எப்படி எப்படி சொல்லி கொடுக்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி வந்துருவீங்க தான். ஆகவே இந்த தோஷத்தை இங்க சொல்லவே முடியாது. நம்ம சித்தாந்தத்துல இந்த சித்தார்த்தத்தில் உற்பத்தி வரவே வராது. இதுக்கெல்லாம் முதல்ல ஜென்மாவை சொன்னான், அதுக்கப்புறம் இது பிரளயத்தை சொன்னான். எப்படி சொன்னாலும் அழகான சமாதானம் அந்த பூர்வபூர்வ சம்ஸ்காரங்கள் தான். கல்பபூர்வம். இப்ப நம்ம கழிவு அனுபவிக்கிறேன்னா அதுக்கு முன்னாடி 100 கழிவு இருப்போம், அந்த கழிவுக்கு 100 கழிவு இருப்போம். இப்படிதான் இந்த மாதிரி கிரமத்துல நம்ம பார்த்துட்டு போகணும். அதுவும் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரிதான். ஆகவே எந்த தோஷமும் இல்லைன்னு சாய்க்கிறேன் இந்த ஸ்லோகத்துல. சம்சாரேனாபிசித்தே முகுரனுபவத சஞ்சிதா சம்ஸ்திரியா ஸ்யுஹ சம்ஸ்காரோத்போதகாஸ்ய ஸ்வயமுபநிபதந்தி அப்ரகம்ப்யாத்ரவாஹாத் தத்தஜாதீய பேத கிரஹண சமுசிதாஹ பிரத்ய சந்நிதானாஹ பத்வஸ்யா சிக்ஷகாதி வ்யவஹிருதி சிசோஹ ஐரமத்யாதிபோதஹ கல்யாண வேதாந்த குருவே நமஹ.